ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிகே கேமர் சேனல். நீங்கள் போயிட்டு உள்ளதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா, சும்மா தார் மாத்தாயிட்டதுமே வேறு லெவலான ஒரு நூப்புறாங்க பார்க்கணும் சி நூப்புறாங்க பார்க்க போகிறாங்க. சின்னடா மாப்பிள்ள வாய் பேசும்போதே கொளாறுதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா காலைல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் பேசணும்னா அதனால கொஞ்சம் வாய் கொஞ்சம் கொளாறுது. கொஞ்சம் நான் கோச்சிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா பத்துக்கணும் ஒன்றா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணுவேன் இனிமேல் யாரா வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நாங்கள் யார் யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தன்ராஜ் ப்ரோ ஸ்பேட்டன் அவர் ஒன்றரை மிஸ்டர் படா படா ப்ரோ ப்ளே டிகே கேமர் பாய்ஸாப் அவர் வந்துடுறாரு. இவ்வளோ பேர் வந்ததுனால என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்துட்டோம் எங்கடா ஒருத்தரும் காணுமே கை பிள்ளைங்களா வாங்கடா சீக்கிரம் வந்து பாருங்கடா ஃப்ரெண்டாக வராங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டெல்லாம் ஆக மாட்டாங்க, இங்கே வந்து பாருங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமை வந்து பார்த்தீங்கன்னா அச்சு முடிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கை வீசமாக கை வீசு கடைக்கு போனால் கை வீசுன்ற மாதிரி பார்த்து அடப்பாவீங்களா உழையாடி படிக்க வச்சுங்க. டேய் என்னடா இவன் படா ப்ரோ பிளேயராக இருப்பான் பண்ணுறது, கும்பட்டுக்காரனாக இருப்பான் பண்ணுது. இருடா வரேன்டா இருடா, இந்த ரவுண்டு வரேன்டா. இந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பத்துப்போம். சாரி படுக்க மாட்டோம், திரும்பி நில்லுங்கடா கை பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்போம். பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கும்பாலாக சுற்று போகிறாங்க, ஃப்ரீ ஃபயரில் கற்றுப்போம் கத்துறேன்னு கேட்டால் ஒன்று வாயிலேயே கூட்டம் வந்த மாதிரி வேறு நாள் எங்கள் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் வந்து நில்லுங்க அவங்க என்ன தான் நினைக்கிறான்னு சொல்லிட்டு வேறு நாள் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நிற்கிறோம். என்ன இது தன்ராஜ் ப்ரோ மட்டும் நினைக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கொஞ்சம் வந்ததுனால தடை செய்யப்பட்ட பகுதியில் இல்லை தொலைவாய் நிற்கிறாய். வந்துட்டார் கிட்ட வந்துட்டார்ப்பா, திட்டினாலும் வர்றாருப்பா கிட்ட. வேறு லெவலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து இது பண்ணுறாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா எனிமிங்களுக்கு யாருமே காண்மையும். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான் அடா பாவி கும்பட்டக்காரன் வந்துட்டான். ஐயோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாஞ்சி விட்டான், ஒரே டைமில் நாலு பேர் சாஞ்சி விட்டாங்க. இப்போ வாங்கடா வாங்கடா இந்த ரவுண்டோட விட்டுறாங்க. இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை விடுவோம் பாருங்கள், வேறு லெவலில் நாலு பேர் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து முட்டை விடுவோம். அதுவும் உங்களுக்கு பிறகுல அந்த கேள்வி பொண்ணுக்கு வேறுல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுவிடும். பாருங்கள் வெறித்தனமாக போவோம் இந்த மேட்ச்சு, கொஞ்சம் பண்ணு கொஞ்சம் கம்மியாக தான் போவோம். இரு வரட்டும் ப்ரோ, எல்லாருமே அங்கே உட்காருங்க ப்ரோ, வேறு லெவலில் உட்காரணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன் நானே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துங்கனாங்க. ஸ்பேட்டன் ப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கிஸ் அடிக்க போகிறேன், கரெக்டாக உட்காரா ஐப்பிள்ளா தட்டப்படுறேன் மண்டியில் வேறு லெவலில் உட்காந்துட்டாரு. ஸ்பேட்டன் ப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுகிறோம், சோறு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் சோர் சாப்பிட்டு மெதா தூவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுச்சி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏ என்னடா இதெல்லாம் நானும் உட்காந்து எழுச்சிக்கிறேன். வேறு லெவல் போட்டு ஜம்மு ஜோலி எங்கடா உடனே காணோம்னா என்னடி இது, அது வேறு லெவல் சீல்டு போட்டார் வேறு லெவல் கைப்பிள்ள தாவிடா தாவு ஐயோ இதெல்லாம் தாவு விட்டாங்கன்னா போட்டாங்கடா கைப்பிள்ள வாங்கடா இதுக்கு மேலே வாங்கடா சிங்கத்தை சீண்டி பார்த்தீங்கன்னா சிறுத்தை மறைச்சி பார்த்தீங்களாடா இதுக்கு மேலே வந்து பார்ப்பீங்க வாங்கடா ரெட்ராடா பிளட்டரை தாட்டு தாட்டு தாட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம், வேறு லெவலில் போகும் பாருங்க இந்த டபுள் ஹெக்டரில். இதில் பார்த்திங்கன்னா சரி பாதி பிங்கு வச்சு பங்கு இட்டு நல்லா கில் அடிப்போம் பாருங்கள் சரி பாதியாக. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா மூணே கில் அடிப்பாங்க. எங்கள் டீம்மேட் எல்லாருமே நாங்கள் விளாட வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு கில்லு ஆளுக்கு ஒரு ஒரு ரவுண்டில் ஆளுக்கு ஒரு ஒரு கில்லு தான் அடிக்கணும்னு பிளான் போட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபெயிலர் ஆகிடுச்சு. அந்த ஃபெயிலர் ஆனதுக்கு ஒருத்தன் திட்டினா பாருங்கள் எங்களை கைவி கைவி திட்டினான். மேட்ச் முடிச்சுட்டு வந்து வெளியே வரும்போது ஆப்னட் டீம் அதுங்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கை கை தாளாட்டமாக தாளாட்டுன்ற மாதிரி திட்டினாவான். எல்லாருமே எங்கள் பிள்ளைங்க எல்லாம் திட்டி போட்டாங்க, என்னடா இது மோடி வரும்போது அணுகுண்டு ஊற்றி போகிறீங்க யாரா இது கைப்பிள்ள என்னடா இது ஷீல்டு இங்கே வந்துட்டு இது யாருன்னு எனிமி இருக்கிறாங்களான்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எவனுமே காணும். டேய் எங்கன்னா போயிட்டேன் அட குட்டி பையா இறா வரேன்டா இறா எங்கடா ஒருத்தனே காணும். டேய் இருக்கிறாரே ஒரு நிமிஷம் இருங்கடா நானும் வரேன்டா படா ப்ரோ பிளேயர் வரேன்டா இருங்கடா எங்கடா ஒருத்தனே காணும் எங்கடா இங்கேருந்து காணும். டேய் எங்கடா ஓட்டிங்க இருங்கடா டே நானும் வரேன்டா கில்லு முக்கியண்டா பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் ஸ்குவாடே வந்து பொறியுமே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அடி அப்படின்ற மாதிரி வேறு லெவல் போடு போடு ஐத்திப்படி 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 எங்கடா ஓட்டாடா க்ளோவல் போடு க்ளோவல் போடு வேறு லெவல் போடு. அப்போ கொஞ்ச நேரத்தை என் உயிர் எடுத்துட்டு போம்பா கைப்புள்ள இருங்கடா இருங்கடா வரேன் எங்கடா ஒருத்தனே காணும் இருங்கடா இருங்கடா போடு ஐத்திப்படி 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 ஐயோ இல்லு போயிடுச்சுடா அப்படிங்களே இல்லு போயிடுச்சு இவன் தோறா இவன் ஐயோ நாக் பண்ணி விட்டாங்களே கைப்பிள்ளைங்களா நாக் பண்ணி விட்டீங்களாடா டே என் கில்லே இதில் கொடுக்கலையாடா. டேய் இருங்கடா நெக்ஸ்ட் மாதம் விட மாட்டேடா கில்லு நான் அடிப்படா எமௌண்ட் போடுறியா பா எமௌண்ட் போடுபா ஒன்றே டென் வேறு லெவலில் எமௌண்ட் போடுறேன். இதில் வந்து பாருங்கள் வேறு லெவலில் பாருங்கள் வெறித்தனமாக போகும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சதவீதம் நினைக்கிறேன் சதவீதம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கே என்னென்னு தெரில எனக்கு கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கடா ஒருத்தனை காணும் சரி வெயிட் பண்ணலாம்டா வெயிட் பண்ணுவோம்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே யாருன்னா நில்லுங்கடான்னு சொன்னால் இப்போ பாருங்கள் எல்லாருமே இந்த சைடு ஓடி வந்துடுவாங்க கை பிள்ளைங்க. இங்கே பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் எல்லாருமே இந்த சைடு ஓடி வந்துடுறாங்க. நான் என்ன பண்ணுறது டேய் நீங்கள் அங்கே நில்லுங்கடா நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என் முன்னாடி எல்லாம் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறது நம்ம டீம்மேட்டை வச்சு நீங்கள் பாருங்கள் மறுபடியும் பாருங்களேன் ஓடி வராங்க. டேய் உங்கள் அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையடான்னு சொல்லிட்டு பார்த்தா உக்காரு உக்காரு இங்கே இருக்குறா ஸ்பேட்டன் இங்கே இரு வேறு லெவல் பார்த்தீங்கன்னா கில் பண்ணலாம்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் தான் வேறு லெவல் டீம்மேட்ஸ் தான்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஈகிள் இல்லை அவர்கிட்ட, அதனால் ப்ளூ ஈகிள் போட்டு வந்தார். இல்லை ஒயிட் ஈகிளே போட்டுன்னு வந்து வேறு லெவலில் பங்கம் காட்டியிருப்போம். இதில் பாருங்கள் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மஜாக்கு மாலுன்னு அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு என்னையே தலையில் கொட்டி உட்கார வச்சுருவாங்க. ஆனால் தலையில் கொட்டி உட்காரக்கு மாதிரி நானே வேணுமிட்டே போய் மாட்டிப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் இதில் போய் மாட்டுறேன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே காணோம், எங்கடா ஒருத்தனே காணோம், ஆ வந்துட்டால கிள்ளி இரு 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 சொல்லிட்டு ஆஹா நாக் பண்ணி விட்டாலும் ஒன்று இரு செத்துப்போ நாயே அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்த வந்துட்டான் பின்னாடி ஒருத்த அடிக்கிறான் நாக்கு நாக்கு வேறு நாள் போடு க்ளோவாலு. ஐயோ 110 ப்ரோ நாக் ஆகிட்டாரே, இருடா இருடா ஒரு நிமிஷம் கில்லு வச்சுன்னு வந்துடா இப்படிலாம் தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்க ஒருத்தன் ஐயோ ஜோனு ஜோனு ஓடு ஓடு ஐயோ ஜோனுடா ஜோனுடா ஓடுறா 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 கைப்பிள்ளா ஓடுறா தாவி ஓடா ஐயோ ஐயோ நாக் பண்ணி விட்டுச்சேன்னு அப்படின்னு மட்டும் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து வில் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க மேட்ச். இதில் தான் கொஞ்சம் மாட்டோன்னு சொன்னேன் நாகாயிட பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக. இதில் பாருங்கள் தாறுமான தரமான சரம் சிறப்பான சம்பவம் இதில் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கில் அடிப்போம். தாளங்கடி கிரிகிரி சைதாப்பட்ட வடிகரின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கில் அடிப்போம். 10 கில் அடிச்சிருந்து காத்திருந்து காத்திருந்து எங்கடா ஒருத்தான் சாவடா சாவடா செத்து போடா ஐயோ ஐயோ கைப்பிள்ள காப்பாற்றுறாங்களோ அவள் போட்டு வேறு லெவலில் போடு ஜம்மு ஜல்லு இஸ்மி வடா விடா ப்ரோ பிளேயர் காப்பாற்றுறாங்களா ஐயோ இது வந்து தாவணுடா ஒரே அடியாக தாவறண்டா தாவு தாவு தாவி தாவி போகிறோம்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பூந்து பூந்து போயின்னு வேறு லெவலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கிறாடா அந்த ரெண்டு பேர் நான் தான் முடிப்பேன் இருக்கிற கைப்பிள்ளையில டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணி விட்டான் செத்துப்போ செத்துப்போ இவனடா கட்டவுல போயிட்டான் இரு வரண்டா இப்போ பாருங்க வேற லெவலில் போடு ஜம்மு ஜல்ல இஸ்மி படா படா ப்ராப்ளம் 10 கில் அடிப்போம்பா வேற லெவல் செத்துப்போ 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 செத்து போடா நான் செத்துப்போ 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 வேற லெவல் என்னடா அதுக்குள்ள விட்டர் வெஸ்டிங்கடே நான் 10 கில் அடி அதுக்குள்ள விட்டர் வெஸ்டிங்கடா எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்தவன கில்லு வீந்துடும் அட உண்மைங்க ஓசி கில்லும் சேர்ந்து வீந்துடும் நாங்கள் கும்பாலாக சுற்றுவோம் நாங்கள் ஃப்ரீ ஃபயரில் கத்துவோம் கத்திரேன் கேட்டால் அவனு வாயிலே குத்துவோம் சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. இதில் வந்து பாருங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லாஸ்ட்டாக ஒரு கில்லு இதில் தான் மிஸ் ஆகும் பாருங்க வேற லெவலில் இந்த மூணாவது ரவுண்டு பாருங்க வெறித்தனமாக போவோம். மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தமிழ் பிளேயர் இதில் இருக்கிறாங்க டீம் நெட்டில் ஆப்னர் டீமில் தமிழ் பிளேயர் இருக்கிறான் அவன் கைவீசமாக கைவீசுன்ற மாதிரி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிச்சுட்டு கை கைவி கவித்துட்டுறான் ஏன் டபுள் ஒக்டர் யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவனும் காண்மடா என்னடா பண்ணுறது ஒருத்தனையே காண்மடான்னு சொல்லிட்டு பார்த்தா சரி இங்கே ஒரு அணுகுண்டு தூக்கி போடா தூக்கி போடுறா பின்னாடி யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தா இங்கே ரே 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 இருங்கடா இருங்கடா ஆ வேற லெவல் இங்கே இங்கே ஒரு க்ளோவால் வேற லெவல் எங்கடா எங்கேருந்தா அடிக்கிறீங்க கைப்பிள்ளைங்களா தாவிடா தாவுன்னு சொல்லிட்டு வேற லெவல் தாவி பண்ணிடுறோம். என்னடா இது புகை மூட்டமாக இருக்குது டே இன்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த இடத்த அப்படின்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்த்தா எவனுமே காணும் கைப்பிள்ளைங்களா இருங்கடா வரேன் இங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன் தாவிடா தாவு வேற லெவல் போடு நாங்களும் விடா ப்ராப்ளேரா நீ மட்டும் தான் தாவியா நான் மட்டும் தான் தாவேன் செத்துப்போ வேற லெவல் 13 தான் குறையுது நல்லா வெக்டர் இது 13 குறையுது ரெண்டு ஆயிரம் சேர்த்தம் வாடா வாடா ஆ கிரனேட் தூக்கி போகிறான் நான் அப்படியே ஓடி வந்துடுவேன் வாங்கடா வாங்க பாருங்கள் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பாட்டுக்காரனை தான் நிற்கிறான் அந்த கொம்பாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க ஆடா பயங்களாடே நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணி விட்டிங்களா அந்த கொம்பாட்டுக்காரனை நான் முடியல நினச்சா நீங்கள் முடிச்சு விட்டுறீங்களா கைப்பிள்ளைங்களா இருங்கடா வரேன் இருங்கடா பொறுமையாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் பா வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டே பேர் இருக்கிறாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா கெல்லி பாருங்கள் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா தாவுடா தாவுன்ற மாதிரி தாவி வரும் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செத்துறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரில் கில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டி விடுவோம்ல நம்ம ஓசி கில்ல வேறு லெவலில் தட்டி விடுவோம்ல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓசிகள் பச்சனே அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்னர் டீமில் ஒருத்தர் தமிழ் பிளேயர் அவன் வந்து மேட்ச் முடிச்சுட்டு கை வெறி திட்டுறாங்க வயசுங்களா என்னென்னு திட்டுறானு தெரியுமா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவன் பங்கு காட்டி விட்டான் நம்மளை எங்கள் டீம் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கை கை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அதெல்லாம் காட்டியிருக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஆப்னர் டீம் தமிழாக இருந்தால் கண்டிப்பாக திட்டுவான் ஏன்னா அவன் 3 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு அவன் கரெக்டாக ஆடாதது நம்ம என்ன பண்ணுறது கிள்ளி செத்துப்போனாயே வேறு லெவலு போடு வேறு லெவலு செத்துப்போ செத்துப்போ வேறு லெவலு ஹெட் மாட்டிச்சா வெறித்தானப்பா இஸ்மே படா ப்ரோப்ளே ஒருத்த பாருங்கள் அதுதான் தமிழ் பேர் அவன் அவன் வந்து பாருங்கள் ஜோன்லேயே நாக் ஆகிடுவான் சரி ஜோன்லேயே அட்மிட்டட் ஆகிடுவான் அதுக்கு எங்களை பிடிச்சி கை கை திட்டுவான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் ஐயோ நாடு அதுக்குள்ளே மேட்ச் முடிச்சிட்டிங்க டே எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்னு சொல்கிறதுக்குள்ள அப்பா அடி இந்த மேட்ச் முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா கைப்புள்ள ரக்கெட 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 ஓ ரக்கெட ரக்கெட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஒரு 3 பேர் 4 பேர் கேச்சு ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுவேன் இதுக்கு மேலே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop